முடிஞ்சு வரும்போது அழுதுட்டோம் அப்படிங்கும்போது அந்த கண்ணீர் வந்து என்ன சொல்லுதுங்க? இந்த படத்தை எடுப்பானாங்கிற டவுட் அவன்கிட்ட இருந்துச்சு. அது ஒரு இது பட் இருக்கலாம், ஏன்னா பெரிய பட்ஜெட். ஆளுக்கு உரிமை ஏன் பண்ணிக்கல? இல்ல இருக்கணும்ல. என்ன உணவு சாப்பிடும் நீ யார் டிசைட் பண்றது? நான் என்ன படிக்கிறேன் டிசைட் பண்றது நீ யார்? நான் என்ன சட்டை போடணுங்கிறத டிசைட் பண்றது நீ யார்? உறவுகளை பற்றி மேன்மைப்படுத்துவதற்கான அவசியம் புரியுது, ஆனா அதை நீங்க ஏன் உறுதியா சொல்ல வரீங்க? நம்ம என்ன ஃபீல் பண்ணாலும் அது ஒரு டைட்டில் தான் பண்ண முடியும். ஒரு ஒயிட்ரா ஃபீல் பண்ண முடியாது. இது கன்னர் தான் ஒயிட்ரா ஃபீல் பண்ணலாமே அப்படிங்கிற பயங்கரமாக இருக்கு, தூக்கமே வரல. ஒன்எஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்கள் ராஜபாரதியின் உளமார்ந்த அன்பு வணக்கம். இன்றைய பிகின் ஸ்கிரீன் நிகழ்ச்சியில் குழலி படக்குழுவினரை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சேரா கலையரசன். அவர் வந்து ஊரில் இருந்து கிளம்பி வரும்போது பெரிய டைரக்டரோட பணியாற்றணும் தன்னு தான் வர்றார். ஆனால் அதுக்கான சூழல் அமையலை அப்படிங்கும்போது சின்ன சின்ன படங்களில் ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு வந்து ஒரு குழலிங்கிற ஒரு பெரிய நல்ல ஒரு படத்தை எடுக்கிறதுக்கான சூழலில் ஒரு இயக்குனராக வந்து நிற்கிறார். என்ன நடந்தது, எப்படி அங்கேருந்து கிளம்பி வந்தார்? நான் வந்து ஒரு 18 ஆண்டுகள் இருக்கேன். நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து சினிமாங்கிறத தாண்டி நாடகம், கலை, இலக்கியம், இசை இதில் ரொம்ப ஆர்வம் உண்டு. நான் 8th படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ராமாலாம் நான் பண்ணுவேன். அதுக்கு ஸ்கூல் ட்ராமாலாம் நான் தான் டைரக்டர், அப்போ தான் பண்ணுவேன். அதே மாதிரி அங்கேருந்து வந்துட்டு இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கண்மையை எழுப்பி விட்டு நானும் ஒரு ஸ்டேஜ் போட்டு விட்டு அவங்கள நடிக்க வச்சு அதுக்கு அடி வாங்க, எங்கள் அக்கா கிட்டலாம் அடி வாங்க வழக்கம்லாம் உண்டு. அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ரெண்டாவது இசை மேலே எனக்கு அதிகமான ஆர்வம் உண்டு. ஆர்வம் உண்டு. நல்லா சொல்லப்போனால் ட்ரிபிள் பேங்க்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதை தாளம் போடுவேன், நிறைய தாளம் போடுவேன், ஸ்கூலில் போடுவேன், வீட்டில் அதனால பானைகளை உடச்சி அதனால பெரிய பிரச்சனை இருந்துச்சு. இசை மேலே எனக்கு அதிக ஆர்வம் உண்டு. அந்த அந்த இசை பயணத்தில் பார்த்தீங்கன்னா நானும் ஸ்டேஜ் நிறைய ஒரு அதாவது காரைக்குடி, குறிஞ்சி, பட்டுக்கோட்டை, இளையநிலா, அறந்தாங்கி, ஒயிட் ஹவுஸ் இது மாதிரி குரூப்லலாம் நான் வந்து டொல் பங்கு வாசிக்க அவங்க கூட நான் போயிருக்கேன். அந்த அந்த பயணத்தில் இருக்கும்போது எனக்கு அப்போவே இந்த கதை எழுதணுங்கிற நோக்கம் இருக்கும். கதை எழுதுனா பேனாவும் பேப்பரும் கிடச்சிட்டேன்ல, ஸ்கூல் புக்கில் நோட்லலாம் எழுதுவேன், அதனால நிறைய இதெல்லாம் சந்திச்சிருக்கேன். அங்கேருந்து தொடங்கிருச்சு எனக்கு. ஒரு என்னென்னா சாதாரணமான ஒரு வாழ்க்கை, இந்த கல்வி மட்டுமே நம்மளை வந்து ஒரு அங்கீகாரம் கிடச்சி இந்த இடத்துல நிற்கணும், நம்ம சமூகத்தில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம போகணுங்கிற ஆசை அப்போ எனக்கு அதிகம் உண்டு. அதில் என்ன எதுக்காக அந்த ஆசை வந்திருக்கும்னா, நான் நிறையா விஷயங்கள் வந்து உணர்கிற இடத்துல நான் இருந்து பார்த்துருக்கேன். நான் படித்த ஸ்கூலாக இருக்கட்டும், ஹாஸ்டலாக இருக்கட்டும், நான் இருக்கிற கிராமமாக இருக்கட்டும், என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும், என்னுடைய உறவுகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கடந்து அதை யோசிக்கக்கூடிய இடத்துலேருந்து நான் பார்க்கறதுனால எனக்கு இந்த துறைக்கு போகணுங்கிற பயங்கரமான ஆர்வமாக தான் நான் சென்னை கிளம்பி வந்தேன். வந்து அதாவது வீட்டில் எங்கள் வீட்டில் பால் மாடு தான் வைப்பாங்க. அம்மா எம்மெல்லாம் ரொம்ப பாசக்காரங்க. அம்மா அவங்க 165 ரூபா பால் காசு வந்து எனக்கு வீட்டுக்கு தெரியாமல் போயிட்டு அங்கே சொசைட்டியில் போயிட்டு வாங்கிட்டு பஸ் ஏறி வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்து எனக்கு பாய்கிராஸ் சட்டை பஸ்ஸை ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாய்கிராஸ் சட்டை போயிடலாம்னு சொல்லிட்டு பாய்கிராஸ் ஸ்டூடியோ அவருடைய ஆஃபீஸுக்காக போகும்போது பாதியிலே என்னை ரிச்சா கார்டு ஏமாற்றிட்டாங்க. இதான் உள்ளூர் கோட்டம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸுக்கு போயிட்டு அப்படி பயணங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் போகலாங்கிற இடத்துல என்னுடைய பயணங்கள் கடந்து கடந்து போகுது. உதவி இயக்குனராக போகணும்னா என்னுடைய ஆசை வந்து மணிசாட்டை ஒர்க் பண்ணணும்,
என்னோட விஷுவல் மேக்கிங்க்கு ரொம்ப ஆசை எனக்கு, ரொம்ப இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குதுங்களா. அவங்களோட படங்கள்லாம் பயங்கர பிரச்சனை. தளபதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 பார்த்துருப்பேன். பாரதிராஜர் வந்து இந்த கேரக்டர்ஸ் பிக்ஸ் பண்ணுறதே பாரதிராஜர் மைண்டில் வச்சு தான் பார்ப்பேன். அவர் என்ன மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் பார்த்துருக்கேன். அதில் அவங்க ரெண்டு சில படங்களை டப் பண்ணி கூட நீங்கள் இது பண்ண. ஆமாம் ஆமாம். அது என்ன காலகட்டங்கள்லாம் எனக்கு வந்து சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவி இயக்குனராக நம்ம வந்து நிறைய படங்கள் வேலை பார்க்க முடியல. பிரியா இயக்குனர்கிட்ட போய் நின்றுட்டு வந்து சின்ன சின்ன படங்கள் வேலை பார்க்கும்போது எனக்கே இதாக இருந்துச்சு. இது இது உதவி இயக்குனரை வேலை பார்த்தா மட்டும்தான் இது கரெக்டாக வருமா அப்படிங்கிற கட்டம் இருந்துச்சு. பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் தான். நான் இல்லைன்னு சொல்லவில்லை, வெளியிலேருந்து பார்த்தாலும் பயிற்சி தான், உள்ளுக்குள்ளே வேலை பார்த்தாலும் பயிற்சி பயிற்சி தான். அப்போ என்னென்னா இவங்க இவங்க ரெண்டு பேரை தாண்டி எனக்கு வந்து வேறு யார்கிட்டையும் பெருசாக போய் நம்ம நின்ற முடியும் அப்படிங்கிற தைரியம் வேண்டியது. நமக்கு அதுக்கு முன்னுதாரணங்களும் இருக்காங்க. டி ராஜேந்திர ஸ்ட்ரைட்டாகவே படமாக இயக்குனராக மாறணும். ஆமாம் ஆமாம். அதெல்லாம் வந்து ஏன்னா தன்னுடைய தன்னுடைய நம்மளுடைய கிரியேட்டிவை நம்ம எப்படி ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறோங்கிறது இங்கே வேலையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஸ்டேஜிங் பிறகு நிறையா கம்பெனிகளுக்கு போய் கதையெல்லாம் சொன்னேன். விஜயகாந்த் சார் முகன் கதை சொல்லியிருக்கேன், விஜயகாந்த் சார் கதை சொல்லியிருக்கேன், பெரிய பெரிய நடிகர்கள் கதை சொல்லியிருக்கேன், பெரிய கம்பெனி கம்பெனி எப்படி ரிசீவ் பண்ணாங்க எப்படி மாதிரி அதுக்கான. நான் வந்து விஜயகாந்த் சார் கதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியல் கதை ஒன்று நான் சொன்னேன். எனக்கு வந்து அரசியல் ரொம்ப பிடிக்கும். இதுவோட ஒரு சமூக அரசியல் பேசின கதை தான். அதில் வந்து அரசியல் கலக்காமல் இப்போ எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் என்னென்னா மேலோட்ட சினிமா ஏதோ ஒரு அந்த அந்த சினிமா எனக்கு எப்போதுமே பிடிக்காது, அதில் உடன்பாடும் கிடையாது. அதாவது 2005 நினைக்கிறேன், 2005-2006 வந்து விஜயகாந்த் சார் கதை சொல்கிறேன், இந்திய நாணயம் செல்லாது அப்படின்னு. அதுக்கப்புறம் மோடி ஆட்சிக்கு வந்தது போகிற இந்திய நாணயம் வந்து 500 ரெண்டு செல்லாதுன்னு அறிவிக்கிறார். அப்போ நிறைய நண்பர்கள் டிமானிடைசேஷன் அப்போ தான் வருது. ஆமாம். ஒரு 5-6 2005 பண்ணி விஜயகாந்த் சாரை வந்து சிஎம் ஆக்கி ஒரு பெரிய ஸ்கிரிப்டாக போய் நின்னாங்க. அவங்க மரம் கதைகிட்ட ரொம்ப இது பண்ணாங்க. பட் இந்த படத்தை எடுப்பானாங்கிற டவுட் அவங்கள்ட்ட இருந்துச்சு இருந்துச்சு அது ஒரு இது. பட் இருக்கலாம், ஏன்னா பெரிய பட்ஜெட்டு. ஒரு கேட்டாங்க, ஸ்கிரிப்ட் கேட்டாங்க, பண்ணலாமான்னு கேட்டாங்க, ஸ்கிரிப்ட் மட்டும் கொடுங்கன்னு கேட்டாங்க. அதெல்லாம் கடந்து இல்லை, இருந்துட்டு போகும் என்னைக்கே ஒரு நாள் இது பேசும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நிறைய பயணங்கள் அந்த மாதிரி கதைகள் நிறைய கம்பெனியில் கதை சொல்லிட்டு நிறைய பயணங்கள் போயிட்டுருந்துச்சு. அப்போ ஒரு ஃபெட்டப் வராதா? நம்ம வந்து கதை சொல்கிறோம், எல்லாம் கேட்டுக்கிறாங்க, அப்புறம் வந்து இந்த கதை மட்டும் கொடுங்கன்னு கேட்கும்போது உங்களுக்கான அந்த வருத்தம் வலி அதை வந்து எப்படி நீங்கள் அதை டாலரேட் பண்ணீங்க? என்னண்ணா சார், நான் கதை ஒருத்தர் கதை சொல்லி அந்த கதையை கொடுக்கும்போது வலிக்கும் தான். ஆனால் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ திரும்பி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த பட்ஜெட் உள்ள படத்தை அவன் தாங்குவானாங்கிற ஒரு பயம் இருக்கும் எல்லா இயக்குநர்களையும் வந்து. இல்லை என்னன்னா நல்ல தயாரிப்பாளர் அதை யோசிக்கிறது இல்லை. தமிழ் புதிய கதாநாயகர்கள் புதிய கதாநாயகர்களையும் புதிய கதாநாயகர்களையும் வச்சு தானே நீங்கள் வந்து இப்போ தாங்க வச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அந்த தைரியம் ஏன் அவர்களுக்கு இல்லையோ அப்படிங்கிறது தானே. இப்போ இன்னைக்கு நிறைய படங்கள் புதியவர்களை கொண்டு தானே வந்திருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. என்னன்னா ஒரு கட்டத்தில் வந்து நடிகர்கள் கதை சொல்லிட்டு ஓஞ்சு நம்ம வந்து ஒரு படம் பண்ணணும், நம்ம தயாரிப்பணும், நம்ம தயாரிக்கணுங்கிற முடிவில் தான் இந்த மாற்றுமொழி படங்கள்லாம் வாங்கி வச்சுட்டு நான் ரிலீஸ் பண்ண. அந்த எல்லா படங்களும் சக்சஸ், ஹைலைட் இல்லை. இந்த மாற்றுமொழி படங்கள் ஆங்கில படங்கள் வாங்க எல்லா படமும் சக்சஸ். ஆனால் சக்சஸ் ஆனாலும் எனக்கு வந்து அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் தெரியாது. அப்போ அந்த ஒவ்வொரு படங்களும் நான் கற்றுக்கிட்டேன், டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னு கற்றுக்கிட்டு நிகராக வந்து நான் ஒரு குழலிங்கிற ஒரு அதாவது ஒரு பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணுவோன்னு ஒரு நிகராக கரெக்டாக ஒரு இடத்துல வந்து நிற்கிறேன். நிற்கும்போது எனக்கு சில தோல்விகள் வந்துச்சு அந்த இடத்துல. அந்த அந்த குழலியை எடுக்க முடியாத தோல்வி வந்துருச்சு. திருப்பி வந்து ஒரு ஒரு நண்பர் மூலம் அந்த வாய்ப்பு கிடைச்சு ஒரு புதுக்கு பண்ணி கதை சொல்றேன். எனக்கு மூட் இல்ல சார் கதை சொல்ல. நீங்க என்ன சினிமா ரொம்ப நேசிக்கிறவன், அவங்க கதை கேட்கறாங்க, நீங்க கதை சொல்லுங்கிறாங்க, இல்ல சார் வேண்டாம் சார் அப்படிங்கிறேன். எனக்கு என்னுடைய மனநிலை சரியில்லைன்னு என்னமோ தெரியாது. நீ என்ன பண்ணி தெரியல கதை சொல்லணும் நீ அப்படின்ட்டு அப்படி சொல்லி தான் இந்த நண்பர் கூட்டி ஒன்று குறைச்சார். கதை சொன்னால் அது எஸ்தரனில் தான் ஹீரோயினே, இந்த விக்கி இந்த பையன் தான் ஹீரோ, ஒரு பேக் பண்ணலாம் பிளான் பண்ணுவோம், நல்ல கோம்பு ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதெல்லாம் உண்மை. அதில் தான் தீனானு ஒரு பையன் விஜய் டிவியில் இருக்கான், அந்த பையன்லாம் வந்து மெயின் கேரக்டர். அவனுக்கெலாம் இல்லை சின்ன சின்ன அட்வான்ஸ்லாம் கொடுத்தது, எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்தது தான். அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு சூழல் வந்து படம் ட்ராப் ஆயிடுச்சு, எடுக்க முடியாமல் போயிடுச்சு. எல்லாம் போயிட்டாங்க, கம்பம் போயிட்டோம், கம்பம் போயிட்டு அங்கே உட்காந்து லொக்கேஷன் அந்த ஒரு யூனிட் வரும் யூனிட் வரும் யூனிட் வரும்னா 4-5 யூனிட் வரல, பப்ளிஷ் ஆயிடுச்சு பத்திரிகை எல்லாம் பேசப்பட்டவனா. என்னன்னா அங்கேருந்து வரவே எனக்கு மனசு வரல சார், என்னடா படம் ட்ராப் ஆக போகுது, இவ்வளோ பப்ளிசிட்டி ஆயிடுச்சு, படம் ட்ராப் ஆகும் சென்னையில் எப்படி யார் முகத்தில் முடிக்க போகிறோங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. அது வந்தால் அப்புறமாட்டி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த படத்தில் மேனேஜர் ஒர்க் பண்ணுவார் வந்து என் க்ளோஸ் ஃப்ரெண்டு வேலு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் ஒன்றா இப்போ புடிசராகவும் இதில் இருக்கார். அவர் வந்து என்னென்னா இந்த படத்தை பண்ணிடுவோம்யா, இந்த படத்தை பண்ணிடுவோம்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நிறைய பேர் அவர் முயற்சி பண்ணார், நானும் கடந்த படம் பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் திடீர்னு வந்து
ஆல்ரெடி இதில் என்னென்னா இந்த இதுக்கு வந்து என்னுடைய மியூசிக் டேரக்டர் வந்து உதயன்னு சொல்லிட்டு மியூசிக் டேரக்டர் அவர்கிட்ட வந்து ரெண்டு சாங் ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன். அந்த ரெண்டு சாங் ஐயோ எனக்குள்ள ஒரு சாங்கும் மேலே போகிற சாங் அதுவுமே இப்போ வந்து நிறைய ட்ரெண்டாக இருக்கு அந்த ஐயோ எனக்குள்ள பாட்டு கூட. அந்த சாங் வாங்கி கம்போஸ் பண்ணி முடிச்சது பிறகு என்னென்ன திடீர்னு ப்ரொடியூசர் ஜெயராம் சாரை கூப்பிட்டு வந்தார். அவர் கூட்டிக்கு வந்தோடனே இந்த ரெண்டு சாங்கு போட்டு காட்டுங்க அப்படின்னா ரெக்கார்டிங்கலாங்கள ட்யூன் மட்டும் பண்ணி வச்சுருந்தோம். அவர் மியூசிக் டேரக்டர் வந்து நான் அங்கே தரும் அந்த அங்கே தான் கிடப்பேன் அந்த ஸ்டுடியோவில் தான் எந்த நேரமும் இருப்பேன். அப்போ போட்டுங்கன்னா போட்டார். போட்டவொடனே சாங்கு டியூனை கேட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு ஐயா ஒரு அரை மணி நேரம் கதை சொல்ல முடியுமான்னு கேட்டார். அந்த அரை மணி நேரம் கதை சொல்கிற சூழலில் கூட என்னோடய பாடி கண்டிஷன் அன்றைக்கில் என்னென்னா ரொம்ப மன உளைச்சல் ஏகப்பட்ட பிரச்சனை. அதாவது என்னென்னா நான் அடுத்த கட்டத்தில் நகர்றதுக்கான முயற்சி பகுதியில் தவறி தவறி கீழே விழுகிறதுனால அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை இடையூறுகள் வரிசையாக அடினா விழுந்துக்கிட்டே இருக்குது. அதாவது என்னன்னா என்னுடைய குடும்பத்துக்கு நான் போக முடியாத அளவுக்கு மனநிலை எனக்கு வந்துருச்சு. என் பசங்களை பார்க்கறதுக்கோ என் மனைவியை சந்திக்கிறதுக்கோ அந்த மனநிலை அவங்க நேருக்கு நேரம் பார்க்கறது கூட முடியல. அந்த மாதிரி கஷ்டமான ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அந்த அதாவது என்னன்னா அன்னைக்கு வந்து அன்னைக்கு முதல் நாள் இரவு கூட நான் சாப்பிடல. இவங்க கதை கேட்குறாங்க மறுநாள் வந்து உடம்பெல்லாம் நடுக்குது அந்த அளவுக்கு இதாயிடுச்சு. அப்புறம் பக்கத்துக்கு எல்லாம் மூஞ்சியை கழுவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சொல்லி ஒரு டீயை வாங்கி ஒரு பண்ணை வாங்கி பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் இந்த பீரியடில் எப்படி வாழ வேண்டிய சூழல் பாருங்கள். அண்டு சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் போய் உட்காந்து கதை சொன்னேன். கதை சொன்னேன் எப்போ ஷூட்டிங் முடியும்னு கேட்டார். எனக்கு நம்பிக்கை இல்லை இது நிறைய பார்த்துட்டோம்ல நிறைய பார்த்துட்டோம் சொல்லிட்டு நம்பிக்கை இல்லைன்னு. சரி ஓகே நீங்கள் எப்போ சொன்னாலும் போகலாம் அப்படின்னா அண்ணா இவர் என்ன பண்ணார். சரி ஓகே அப்படின்னு அவர் போயிட்டார் ஜெயராம் சார் கதை கேட்டு. இவர் என்ன சார் நீங்கள் ஆரம்பிங்கயா வேலை ஆரம்பிங்கன்றார். அப்புறம் லொக்கேஷன் பார்க்க போனோம். லொக்கேஷன் பார்க்க போனால் அங்கே போயிட்டு நிறைய லொக்கேஷன் திண்டுக்கல் சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. வெட்டுக்காடுங்க இருந்தாலும் அந்த ஊரை பார்த்துருவோம்ட்டு உள்ளே போயிட்டேன். நான் என்ன ஃபீல் பண்ணால் அந்த ஊர் அங்கே இருந்துச்சு சுற்றி மலை அப்படியே அருவி கொட்டிக்கிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ளே ஒரு கிராமம் அதான் வெட்டுக்காடு. ரொம்ப ஆசை அந்த ஊரில் அந்த அந்த ஊரில் போயிட்டு நான் பழகி அவங்களும் என்னோட ரொம்ப ஃப்ரெண்டாகி எல்லாருமே ரொம்ப படம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டேங்க. ஆமாம் அந்த விட்டுருந்தா கேமரா மட்டும் அவங்களும் கொடுத்துருப்பாங்க விட்ருக்கு அந்தளவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க எல்லாரும். எல்லாம் அண்ணன் தம்பி பாசம் தான் அடி ஓடி இருந்துச்சு படம் ட்ராப் ஆகிடுச்சு. அப்புறம் சூழல் என்னென்னா சரி இது பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆக்சுவலாக இது என்னோடய கிராமத்தில் எடுக்குன்னு ஆசை சார் இந்த படத்தை என்னோட சொந்த கிராமத்தில் எடுக்கணும். என் சொந்த கிராமம் நான் செவந்தி பூ பூக்கள் விவசாய பூமியில் இருக்கும். என்னோட குடும்பமே விவசாய குடும்பம்னா எனக்கு இந்த விவசாயம் சம்மந்தமான அந்த விவசாய சம்மந்தமான கதையை நம்ம ஊரில் போய் எடுக்கணும்னு ஆசை. பட் நம்ம ஊருக்கு போய் இடஞ்சூர் ஆயிடுச்சுன்னா அவர் தயாரிப்பாளர் தப்பாக போச்சுன்னா அப்படிங்கிற கணத்துலாம் சரி மாற்றுறோம்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியா மாற்றி திண்டுக்கல் போயிட்டேன். திண்டுக்கல்ல போய் உட்காந்து அந்த டேம் ரோடு வந்து சுற்றி முடிச்சு பார்க்குறேன். அந்த டேம் ரோடு மட்டும் தான் எனக்கு கரெக்டாக ஆப்டாச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது இந்த இடத்துல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த இன்னைக்கு அந்த டேம் ரோடுக்கு பேர் வந்து வெள்ளோட டேம் கிடையாது புள்ளலி டேம்னு பேர் வாங்கியிருக்கு. அந்த அதாவது அந்த அளவுக்கு தாக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த ஊரில் போயிட்டு தான் நான் எடுத்தேன். போனால் போயிட்டு இல்லை அவர் ஆடியோ ரிலீஸில் கூட கதாநாயகன் சொன்னார் அதாவது குழலி விக்னேஷன் சொல்லப்படுவோம் இனிமே அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது இல்லையா. அந்த அந்த வீடே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குழலி வீட்டை ஷூட் பண்ணோம்னா அந்த வீடு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பேர் குழலி வீடு. இன்னைக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஷூட் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அந்த வீட்டில். அந்த வீட்டோட பேர் வந்து நம்ம யூனியன் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா குழலி வீடுன்னு தான் இருக்கு. இன்வென்ஷன் பை கலையரசன் அப்படிங்கிற மாதிரி. ஆமா அந்த மாதிரி குழலி வீடு ஆயிடுச்சு அது. அந்த மாதிரி எல்லாருமே அந்த கிராமத்துல எல்லாருமே நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட்னா அதெல்லாம் மறக்கவே முடியாத சப்போர்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் இப்படிதான் என்னோட இந்த பயணம் வந்துச்சு இந்த குழலிங்கிற இடத்துக்கு வந்து. ஆனால் ஆக்சுவலாக நான் குழலி பண்ணணுங்கிற ஐடியா எனக்கு கிடையாது சார். ஃபர்ஸ்ட் நான் வந்து பெரிய சமூக அக்கறை பயங்கரமா பேசணும் அப்படிங்கிறேன். இன்னைக்கு முதல் கொண்டு பேசணும்னு தான் அதே குழலின்னு பேசியிருக்கேன். அதாவது அந்த கிராமத்துக்கு எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசியிருக்கேன். அதுதான் இன்னொரு சுயர்வம் இன்னொரு வேற கண்டிப்பாக வந்து நான் யாருக்கு பயந்து சினிமா எடுக்கணுங்கிற ஆசை எனக்கு கிடையாது. அது நிறைய இப்போ அந்த இப்போ பிஆர்ஓக்கள் கூட சொன்னாங்க ஏன் இவ்வளோ திமுறாக பேசுறீங்க அப்படின்னு. நான் வந்ததே அதுக்கு தான் வந்தேன். அப்புறம் என்னது நான் மறைச்சு பேசு மறைச்சு பேச என்ன போகிறோம் அப்படி தான் நான் பேசுவேன். ரொம்ப சங்கடமாயிருந்த இடத்துக்கு எல்லாம் போயிட்டாங்க.
அந்த குழலிக்காக போயிட்டு. இல்லை உண்மையிலே குழலிங்கிற பேர் வந்து மோனாலிசா ஓவியம் மாதிரி, அதாவது என்ன சொல்ல வருதுன்னே தெரியல. அது வந்து ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தா சிரிக்கிறது மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் சோகமாக இருக்கிறது மாதிரியான குழலி வந்து என்ன எதை பற்றி பேச போகிறது அப்படிங்கிறது இப்போதான் நான் உங்களுக்கு கேட்குறேன். குழலி என்ன விதத்தை பேச போகிறது? குழலி ஒன்று பேசும் சார், இந்த சமூகத்தில் பெரிய மாற்றத்தை பேசும், பெரிய மாற்றத்தை பேசும். ஏன் அப்படின்னா, அந்த குழலி டைட்டில் வச்சுட்டு அந்த பொண்ணோட போர்ஷன் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் ஆக்சுவலாக வந்து அந்த பொண்ணுக்கு எனக்கு ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கணும். இந்த ஆறாந்த அவங்க அவங்க சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க, நான் என்ன எமோஷனில் கேட்குறேன்னா சொல்லுவேன், ஆறகடா கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, உடனே கேட்கிறாதீங்க அப்படின்னு தான் போய் கேட்பேன். அந்த குழலி அப்படி தான், அன்பாக இருந்தா, சிரிச்சுக்கிட்டு இருந்தா, சந்தோஷமாக இருந்தா, பேசிக்கிட்டு இருந்தா, உரிமையை கேட்டா கோவம் வந்துச்சு எல்லாருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கா உரிமையை, அவ்வளோதான். அன்பாக இருந்தா, சந்தோஷமாக இருந்தா, வீட்லேயும் சந்தோஷப்பட்டா, உரிமை கோவப்பட்டா, வெடிச்சா, செதர்னா, என்னடா நடந்தோம், என்னடா பண்ணிடுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன். என்ன அந்த சமூகம் கொடுத்துருச்சு அவர் அப்படிங்கிற இடத்துல அந்த கதையை நிற்கும். இல்லை தனித்தனி சுழலாடுங்கிறத பற்றிலாம் சொல்கிறீங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நான் நீங்களும் ஸ்கூலுக்கு போயிருப்பேன், நானும் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். ஸ்கூலுக்கு போகும்போது நமக்குள்ள நட்பு பெருசாக இருந்திருக்கும், பசங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன. அவர்களை வந்து எப்போ ஜாதிங்கிற ஒரு அடையாளம் கட்டப்படுது அப்படின்னா, அவனுக்கு விவரம் தெரிய இடத்துல ஒரு ஜாதிங்கிற ஒரு அடையாளத்தை வந்து யார் சொல்கிறா, இந்த சமூகம் சொல்லிக் கொடுக்குங்கிற இடத்துல தான் அந்த கல்வியை வச்சுருக்காங்க. இன்னைக்கு சாதிகள் ஏடி பாப்பான்னு சொல்லியிருக்காங்க. சமூகங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஏன்னா, இது சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த இது சாதினா என்ன. இல்லை நம்ம வருத்தமான விஷயம், இப்பெல்லாம் சில பள்ளிகளில் வந்து சில கயிறு கட்டிட்டு வராங்க, அது வந்து தன்னை சாதியை அடையாளப்படுத்துவதற்கான ஒரு குறி அடையாளமாக கூட இருக்கு. இப்போ பெஞ்சில் உட்கார்ந்துருக்கும் போது சாதி பார்த்து குறை வச்சுக்கிட்டு இருக்காங்க சார், அவங்க டீம் ஃபார்ம் பண்றாங்க சார், அப்பெல்லாம் வலிக்குது. அதாவது நான் படிக்க தான் வந்திருக்கேன், நீங்க சாதியை பேச நான் வரவே இல்லையே. சாதியை சொல்லி கத்துக்கிறதுக்காக இந்த கல்வி இல்லையே, எத்தனை கோடி செலவு பண்ணி சாதியை சொல்றதுக்கு கொடுக்குறது, கல்வி தேவையில்லையே சார், இந்த கல்வியை தேவை, அந்த கல்வியே தேவையில்லைன்னு சொல்றேன் நான். அப்ப என்னன்னா, அவ்வளவு படிக்கணும், எல்லா சாதிக்காரங்களும் படிக்கிற இடத்துல ஒரு பொண்ணு படிச்சு முன்னேறணும் இருக்கும்போது ஒரு பையன்ட்ட பேசிட்டா குற்றம் அப்படின்னா அது எந்த வழி நியாயம், அவன்கிட்ட பேசக்கூடாதா? அதான் அதில் வந்து சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். கல்வினாலே அப்படி காமம்னு பாப்பீங்களா, இல்ல கல்வியை வந்து என்னதான் என்ன கோணத்துல பாக்குறீங்க நீங்க? சமூகம் வந்து நான் என்ன தப்பு பாக்குறதுல தப்பு, உட்கார்ந்துருக்கிற தப்புனா, எதுக்கு எதுக்கு அந்த கல்வியில சாதிக்கு சாதி அவருக்கு ஸ்கூலை கட்டி முடிச்சு போக வேண்டியதானே, எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க அப்படி கோபம் நமக்கு இருக்கு பாருங்க. அந்த கோபம் தான் குழலி. சாதி ரீதியான எந்த ஒரு விஷயத்தையும் நான் கையில தூக்கி வச்சவனும் கிடையாது. எனக்கு எந்த சாதிக்காரன் பிடிக்காது, என் நண்பங்க எல்லாருமே எந்த சாதியும் பார்த்தது இல்லை, என் நண்பங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்களா இருந்தாலும் நானும் அந்த நட்பு தான், இன்னைக்கு நேற்று போல இன்னைக்கு நட்பு, நாளைக்கு வந்து நம்ம உறவா இருப்போம், உழவுதான சார் அது, அந்த கேட்டே உழவுதான. அப்போ இந்த இந்த கேட்டுக்கல உங்களுக்கு யாரும் சாதிங்கிற ஒரு அடையாளத்தை படுத்த முடியாது. இல்ல நீட் வந்து மிகப்பெரிய அளவில் இப்போ வந்து பேசப்பட்டுட்டே இருக்கு. ட்ரெய்லர்ல வந்து பாக்குறோம், அந்த ஸ்டெதோஸ்கோப் வந்து கீழே விழுந்து கிடக்குது, அந்த கூடவே அந்த ஒரு புத்தகத்தோட அந்த வழி வந்து மருத்துவம் சார்ந்து பேசுறீங்களா? உள்ள கல்வி சார்ந்து பேசுகிறேன் சார், மருத்துவம் சார்ந்துனா மருத்துவம் கல்வியோட அணுகி தானே இருக்குது நமக்கு. இப்போ நீட்டு தேர்வுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், என்னுடைய கிராம மக்கள், என் தங்கச்சி பிள்ளைங்க, என்னுடைய பிள்ளைங்க, இவங்கெல்லாம் படிக்கிறதுக்கு தகுதி இல்லாத கல்வி ஒரு நீட்டு வருதுன்னா அதை நான் பேசி தானே வேணும். நான் இன்னைக்கு பேசி அன்னைக்கு ஒரு 20 வருஷம் மட்டும் இந்த நீட்டை பற்றி எல்லாம் பேசியிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு நீட்டை பற்றி பேச அந்த வார்த்தையே தெரிஞ்சிருக்காது எங்களுக்கு. அவங்க பேசுறதுனா நான் பேசிட்டேன் இந்த இடத்துல, அவ்வளோதான் பேசணுங்கிற இடத்துல நான் வந்து பேசுகிறேன். கலைக்கல்லூரிகளில் கூட நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதி தான் நீங்கள் பாஸ் பண்ணுங்கிற நிலைக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அதற்கான சூழல் வந்து நீங்கள் வந்து இந்த இந்த காலகட்டத்துக்கு இந்த படம் மிக அவசியமான படமாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் இது தாண்டி அவன் அந்த குழலி வந்து அவளுடைய அம்பிஷனில் வெளியேறது எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் இது ஒரு கதாநாயகனுக்கான படமாக தெரியல, ஏன்னா கதாநாயகியை மையப்படுத்திய படமாக தான் இருக்குது. ஏன் கதாநாயகியை மையப்படுத்திய படமாக இருக்கணும் அது? இல்லை இந்த கதாநாயகியை மையப்படுத்தின படம் மட்டும் சொல்லணும், இது வந்து கதாநாயகனும் கதாநாயகியும் இல்லாத ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு சமூகக்கருடைய ஒரு பொண்ணு. இப்போ கலை ஒரு குழலி, அவ்வளோதான், கலை ஒரு குழலி. இந்த பொண்ணு இந்த நான் என்னன்னா, இந்த சமூகத்தில் ஏன் ஒரு பொண்ணு தட்டி கேட்கக்கூடாதுன்னு என்ன சார், பார்க்கக்கூடாங்கிறது எந்த வேலை தப்புங்கிறது, ஒரு பொண்ணு பார்க்கக்கூடாதுன்னு என்ன சார் இது? ஏன் அதுக்கு ஆளுக்கு உரிமை ஏன் பண்ணிக்கலாம்? இல்லை இருக்கணும், இல்லை அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. என்ன இருக்கு ஒண்ணுமே, அதாவது என்னன்னா, நீங்களா பிரிச்சு நீங்களா கூறு போடுறதுக்கு நான் ஏன் பிள்ளை ஏன் தத்து கொடுக்கணும் அவசியமே கிடையாது. நான் என்ன உணவு சாப்பிடும் நீ யார் டிசைட் பண்றதுக்கு, நான் என்ன படிக்கணுங்கிறத டிசைட் பண்றது நீ யாரு, நான் என்ன சட்டை போடணுங்கிறத டிசைட் பண்றது நீ யாரு. ஆனா டிசைன் பண்ணி எல்லாம் கோர்த்து எல்லாம் பண்றது, எந்த சாதியும் பார்க்காத கோர்த்து கொடுப்பான். ஆனா அதை போட்டுக்கிட்டு நீங்க வந்து ஒரு சாதியார் எல்லாம் பேசுவீங்க, புத்தகத்துல இருந்து பேப்பர்ல இருந்து எல்லாத்துலயும் வந்து நீங்க எல்லாம் அச்சிடுறோம் யாரும் தெரியாது, புத்தகத்தை பெயிண்டிங் பண்ணது யாரும் தெரியாது, யாருமே தெரியாது. ஆனா அதை எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டு நீ எனக்கிட்ட வந்து சாதியம் பேசிட்டு இருப்ப, இது எந்த நியாயம்? இது எப்போதான் பேச போகிறோம்? ஒரு நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் சார், ஆக்சுவலாக இது என்னன்னா குழலி மூலமாக நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது இந்த இதில் வந்து சாதிங்கிற வேணுங்கிறவங்களும் வேண்டாங்கிறவங்களும் இது இல்லை, சாதிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது.
இல்லை பொதுவாக வந்து இப்போ சாதியம் சார்ந்த படங்கள் வந்து எடுத்தால் வந்து நம்ம வந்து வெளியே எடுத்துகிட்டு போவோம், நமக்கான ஒரு நேம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்களா? இப்போ நான் கலையரசன் அதை எடுக்கல சார், நான் சமூக கருத்து படம் பண்ணியிருக்கேன். சாதி ரீதியான படம் எடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா சாதியம் இல்லைங்கிற நான் எப்படி சாதி ரீதியான படம் எடுப்பேன்? அது நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்கலாம், சாதி ரீதியான படம் ஓடுது. நான் சாதி ரீதியான இந்த படம் ஓடும் நினச்சி சத்தியம் நடக்கல சார். நான் சமூக கருத்தோடு நான் புளிதரை சொல்லும்போது சொன்னேன், சார் இந்த படம் யாரும் வாங்க மாட்டாங்க, நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணணும், தைரியம் இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தில் வரணும். ஏன் சொன்னேன் அப்படின்னா, நான் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி தெரிஞ்சு தான் சொன்னேன் இந்த வார்த்தை. நான் இந்த வித்துப்பிடலாம் சார், அவ்வளோ ரூபாய்க்கு வித்துப்பிடலாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னைக்கு இருந்தாலும் குழந்தைங்களும் ஒரு வெளியில் வருவா, நீங்கள் புளிசர் இல்லாட்டி இன்னொருத்தர் கண்டிப்பாக குழந்தையாக வெளியில் வர போகிறாங்க, அவ்வளோதான். பட் இது வந்து வியாபார நோக்கத்தோட்டு நம்ம பண்ணணும்னா வியாபாரமே பண்ண முடியாது. ஆனால் இது ஜெயிக்குங்கிற நம்பிக்கையோட பண்ணிடலாம், பெரிய வியாபாரம் பண்ணலாம். இவ்வளோ தான் நான் அவங்க புளிசர்ட்டு சொன்ன வார்த்தை. இன்ன வரைக்கும் அதான் இழுத்துக்கிட்டு இருந்த படம் படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே வந்து ஒரு எமோஷனல் வேல்யூக்குள்ள போயிட்டாங்க. அதாவது நாங்க முடிஞ்சு வரும்போது அழுதுட்டோம் அப்படிங்கும்போது அந்த கண்ணீர் வந்து என்ன சொல்லுதுங்க, அந்த அளவுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துனீங்க, என்ன அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்பட்டுச்சு உங்களுக்குள்ள? அதாவது என் படத்தில் நடிச்சவங்க கூட கதை கேட்டிருப்பாங்க சார், என் படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே கதை தெரியும், மேக்ஸிமம் தெரியும். அதாவது ஆரா ஹீரோயினியா இருந்தாலும் சரி, அந்த கதாநாயகியா இருந்தாலும் சரி, கதாநாயகன் அந்த பையனாக இருந்தாலும் சரி, மகாவாக இருந்தாலும் சரி, சாலினியாக இருந்தாலும் சரி, அதில் அதர் கேரக்டர் பண்ண செந்தியக்காக இருந்தாலும் சரி, எல்லாருமே எல்லாருக்கும் அவங்க கதை. அந்த அக்கெல்லாம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வெயிட் பண்ணாங்க, சம்பளம் பெருசாக வாங்கல அவங்கள்ட்ட. இந்த கதை நான் பண்ணுவேன்னு ஆரம்பிச்சுருந்தாங்க, எவ்வளோ பேர் பார்த்தேன். ஆனால் நான் இந்த அப்போ சொல்லுவாங்க, சார் இங்கே வந்து எனக்கு ஒரு உண்மையை சொல்லணும்னா கேரவன் கிடையாது சார், 3 லேடி ஆர்டிஸ்ட் வச்சுருக்கேன், கேரவன் கிடையாது. அப்போலோ ஆர்டிஸ்ட்லாம் கேரவன் வச்சுருந்தாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கேரவன்ங்கிறது அவசியமாக அவசியம் என்னென்னா, ஒரு ஒரு பாத்ரூம் பொறுத்து கொள்ளல, என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் உங்களுக்காக வந்து நிறைய தண்டனை அனுபவிக்கிறேன் நாங்கள் அந்த அக்கா. அவங்க சொல்கிறதுக்கு மத்தியில் ஒரு ஆறா ஒரு அந்த படத்து நாயகியோ அது துணை நிறைய அந்த அவங்களோட ஃப்ரெண்டோ இவெல்லாம் வந்து என்னை அதை கண்டுக்கல. ஏன்னா சார் பாவம் கஷ்டப்பட்டு படம் எடுத்துட்டுருக்காரு, இதை போய் சொல்லக்கூடாது. அவங்க ஆர்டிஸ்ட் டக்குனு அந்த வார்த்தை சொன்னாங்க, உங்களுக்காக நான் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. என்ன என்னென்னா அப்புறமா தான் விசாரிக்கிறேன், அவங்க வந்து பாத்ரூமே இல்லாமல் ரொம்ப தூரம் போயிட்டு வந்திருக்காங்க, வசதி இல்லாமல். ஆமாம் ஆமாம், பொதுவாக கிராமப்புறங்களில் வந்து இந்த பொது வெளியிடத்தில் வந்து போகிறது கழிப்பறை தான் வச்சுருப்பாங்க. அந்த அந்த சுமையை கூட என் தயாரிப்பாளருக்கு நான் கொடுக்கல, அதுதான் விஷயம். வேண்டாம் சார், நான் தாங்கிக்கிறேன், என்னுடைய அக்கா தான் அவங்க, என்னுடைய தங்கச்சி எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் தாங்கிக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லி நான் இது பண்ணுவேன். அந்த மாதிரி தான் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சார் அதுக்கெல்லாம். இதில் என்னென்னா நீங்கள் கேட்குறதுன்னா, அந்த 300 பேருக்கும் தாண்டி இந்த 3 பேருக்கு மட்டும்தான் கதை தெரியும், அந்த 300 பேரும் அழுதாங்க. அதுதான் அந்த கதையினுடைய வெற்றின்னு நிர்ணயிக்கிறோம். அது என்னன்னா, அது கதை தெரியாதவர்களுக்கும் அழுகி வருகிறதுனா அதுக்குள்ள என்ன இருந்தது அப்படிங்கிறது தான். அதாவது ஸ்கூல் சீன் எடுத்தான்ட்டு ஸ்கூல் சீன் எடுப்பேன் சார், ஸ்கூல் சீன் முடிச்சுட்டு ஒரு நாள் வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன், பசங்களுக்கே தெரியாது, கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன படிச்சுட்டு சும்மாலாம் இருக்கக்கூடாது, படிக்கணும், வேலைக்கு போகணும், உன்னுடைய லைஃபை நீ தான் ஸ்டடி பண்ணணும், உங்கள் அப்பா ஸ்டடி பண்ணாலும் பார்க்காது, 18 வயசை தாண்டிட்டு நீ ஸ்டடி பண்ணிக்கோ, அவங்க இப்படி போகணும் அப்படி அதெல்லாம் கேட்காத, உனக்கு ஒன்று தோணும். அதுக்கு கல்வி தான் ரொம்ப முக்கியம், அந்த கல்வியை கரெக்டாக படி அப்படின்னு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓ சார் நீங்கள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு கொடுக்குன்னு நினச்சிருச்சுங்க, அந்த அளவுக்குலாம் அவர் நான் டீச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவங்களுக்கு தெரியாது இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு, அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி தான் எனக்கு என்ன சார், என்னுடைய அதாவது பெண்ணடிமைத்தனம் இன்ன வரைக்கும் இருக்குது. இல்லைன்னா ஒன்று நீங்கள் மாற்றுக்கிறதெல்லாம் சொல்ல முடியாது, 50% கொடுங்க, 70% அதெல்லாம் நான் அதுக்கில் வரல. பட் இன்ன வரைக்கும் பெண்ணடித்தனமே இருக்க தான் செய்யுது. ஒரே ஒரு விஷயம் இந்த பூமியில வந்து ரெண்டு உயிர் பிறந்திருக்கும். அந்த ரெண்டு பேருக்கு பிறந்ததான் நம்மளை நம்ம அந்த இதில் தான் வர்றோம். அப்போ யாரும் அப்பா அம்மா நமக்கு எங்கே இருக்காங்க, நம்ம அப்பா அம்மாவோட தாண்டி ஒரு மூதாடியர் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. இப்படி இந்த உறவுகள் மட்டுமே நேசிக்கப்பட்ட உறவுகளை ஒன்றா சேர்ந்துருச்சுனால சாதி ஈஸியாக ஒழிக்கலாம் சார். இல்லை இப்போ இங்கே இன்றைய காலகட்டத்தில் வந்து நானும் எங்கள் அப்பா அம்மா கூட்டு குடும்பமாக இருக்கோன்னு சொல்கிறான், அந்தளவுக்கு மாறி போயிருக்கு. இப்போ அப்படி ஒரு சூழலில் நீங்கள் வந்து குடும்பத்தை பற்றி இவ்வளவு தூரத்துக்கு உறவுகளை பற்றி மேன்மைப்படுத்துவதற்கான கட்டாயம் அவசியம்ங்கிறது புரியுது. ஆனால் அதை நீங்கள் ஏன் உறுதியாக சொல்ல வரீங்க இந்த படத்தில்? என்னன்னா நம்ம இழந்துட்டு போகிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, உறவு மட்டும் தான் சார் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் போகும்போது இதில் ஒரு டயலாக் நான் எழுதியிருப்பேன், அதாவது நீ செத்தா யார் தூக்கி போற, நீ உத்துந்தா பார்க்க போகிறான்னு ஒரு கேள்வி கேட்கணும், பார்க்க போகிற அப்படின்னு கேட்கும். அப்போ என்னன்னா செத்துட்டா ஒன்றும் கிடையாதுங்க, ஆனால் செத்ததுக்கு பிறகு யார் பார்க்க போகிறாங்கன்னா அந்த உறவுகள் நின்று பார்க்கும் பாருங்க, அதுதான் அந்த ஊரில் நம்ம பெருசாக சேர்த்து வச்ச சொத்து.
நம்ம செத்துட்டோம்னா நாலு பேர் தூக்கிட்டு போகிறான்ப்பா அப்படின்னா நான் தூக்கிட்டு போகிறான் எப்படா பாடகி போனான்னு வச்சுருப்பாங்க. அது கிடையாது. அந்த 400 பேரும் அழுகும் பொழுது தான் நம்மளை எவ்வளோ பெரிய சொத்தை சேர்த்து வச்சுருக்கங்கிற ஒரு இது இருக்கும். அது இதில் இருக்கும், இந்த கதையில் இருக்கும். அதனால தான் உறவு உறவுன்னு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் அதான் சொல்கிறேன், நான் வந்து எந்த உறவையும் பிரிக்க மாட்டேன் சார். எனக்கு வந்து நட்பை வந்து நான் உறவை கொண்டு வந்துடுவேன். என் வீட்டில் என் பையன் ஃப்ரெண்டாக போயிட்டேன்னா அந்த குறிப்பிட்ட சீல் படும்போது எங்கள் ஃபேமிலியோட பழக வச்சுருவேன். உறவாயிக்கும். அண்ணனு கூப்பிடு, சித்தப்பானு கூப்பிடு, மாமானு கூப்பிடு, உனக்கு என்ன தோணுதா செய். அப்போ என்னடா அவனுக்கு வந்து நம்மளை வந்து தப்பான என்ன பார்க்கணுங்கிற ஐடியாவே வரவே வராது. அதாவது நமக்கு துரோகம் பண்ணும் கூட என்ன வராது சார். எனக்கு தெரிஞ்சு நல்ல நட்பாக இருந்தால் உறவாக்கிட்டோம்னா அது துரோகம் பண்ணும் கூட என்ன வராது. அது இது பேசும். நீங்கள் நம்ப நெகிழ்ந்த ஒரு காட்சி என்னவா இருக்கும். நீங்கள் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அதாவது படத்துக்குள்ளே நான் சொல்ல வரல. நீங்கள் வந்து உங்கள் ஷூட் போயிருக்கீங்க, உங்களோட நிறைய இடத்துல நீங்கள் பயணிச்சிருக்கீங்க, அங்கெல்லாம் வந்து நீங்கள் நெகிழ்ந்து போன ஒரு சம்பவம் இருக்கும்ல. நெகிழ்ந்து போன சம்பவம் அப்படின்னா, ஏன்னா நான் ரொம்ப நெகிழ்ந்து தான் எல்லாம் சீன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு என்ன என்ன ஒரு விஷயம்னா, இந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது நைட் 2 மணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். 3 கேமரா ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஒரு ஸ்டெடி கேம் போயிட்டுருக்கு, ஒரு கிரேன் செட்டப்பில் ஒரு கேமரா வச்சுருக்கேன், ஹெலிகேம் கையில் இருக்குது. இந்த ஷார்ட் இங்கே மிஸ் ஆகிடக்கூடாதுக்காக இவ்வளோ மெனக்கிடுறேன். இந்த ஷார்ட் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு, ஏன்னா அது பேசக்கூடிய படம் ஷார்ட்டாக வரப்போகுது. நிலவு இருக்கு. இப்போ நான் இதை மேட்ச் பண்ணியாகணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அங்கே போகும்போது எனக்கு இருக்க பிரச்சனை இல்லை, ஆனால் மறந்துட்டேன். ஆனால் இறைவன் போகிற நிலவு நான் கிளைமேக்ஸ் எடுக்க போகிறேன். பார்த்தா இன்னும் நிலவு இருக்குது. ஒன்று எல்லாம் நடந்தது, அதெல்லாம் பெரிய நிகழ்வு. அப்போது என்னென்னா சொல்கிற மாதிரி, நான் அன்னைக்கு பௌர்ணமி தான் எடுத்தோம், அதே பௌர்ணமி தான் இன்றைக்கி இருக்குது. இது எந்த அதாவது எந்த லெஃப்டில் இருந்துச்சா ரைட்டில் இருந்துச்சா அங்கே உட்காந்து யோசிச்சுட்ருக்கோம். ஃபுட்டேஜ் இங்கே இருக்குது, அங்கே உட்காந்து யோசிச்சுருவோம். இல்லை இல்லை எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் எடிட்டர்கிட்ட ஃபோன் பண்ணி, இவ்வளோ அது எங்கே இருக்குன்னு பாருங்கள்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்டை வந்து இப்படி கம்போஸ் பண்ணு சொல்லிட்டு, செஞ்ச வேண்டிய வேலையை திருப்பி செய்ய சொல்லி கிட்டத்தட்ட 5 கோடா லைட்டு அங்கே ஒரு அந்த ஏரியா டேம் ரோடே பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கும். பட் பௌர்ணமியோட டோன் என்ன இருக்குமோ அதே டோன் தான் இருக்கும். அதுதான் பிளான் பண்ணோம். எடுத்துக்கிட்டுருக்கேன் சார். கரெக்டாக என்ன பண்ணுற, ஃபஸ்ட்டு ஷார்ட் இப்படி போயிட்டுருக்கு, ஃபோக்கஸ் பிளர் எந்த ஜோடி உண்டா அப்படி. நான் அந்த ஷார்ட் எடுக்க மாட்டேன். நான் எடுக்க மாட்டேன் சுரேஷ். என்ன சுரேஷ் பண்ணுறேன் சார், பாஸ்கரன் எடுக்க சொல்லுவேன். பாஸ்கரன் அவர் ரொம்ப எனக்காக கஷ்டப்பட்டார். ஒரு ஃபோக்கஸ் பிளராக தான் வந்தார், பட் எனக்காக கஷ்டப்பட்டார் ரொம்ப. ஆனால் வெளியே போகணும்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து ஷார்ட் எடுக்கிறார். கரெக்டாக நினச்சி இந்த பொண்ணு சொல்லிடுச்சு, டைரக்டர் வெளியே போய் சொல்லுங்கள், டைரக்டர் தான் நான் பண்ண மாட்டேன்ட்ருச்சு. நான் பண்ண மாட்டேன்ட்ருச்சு, ஏன்னா அவர் என்னை வந்து அம்மா பார்த்துமா பார்த்துமாம்பாரு, எனக்கு அதிகம் ஒரு பயம் வந்துடும். அதனால நான் பண்ணமான்னா டைரக்டர் வெளில போச்சு. இல்லை ஏன்னா ஓப்பனாக ஸ்டேட்டாக இருந்துச்சு சார், நீங்கள் மானிட்டரை தாண்டி வெளியில் இருங்க, அந்த சீனை நீங்கள் பார்க்காதீங்கிறது. நான் அங்கே போய் நிற்கிறேன் சார், பே பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா அது கிளைமேக்ஸ் வேறு இல்லை, அதாவது நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய எல்லாமே அதுதான். என்ன ஒரு எனக்கு நம்பிக்கைனா சார், அந்த பொண்ணு பண்ணிடுற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ தைரியம், என் நம்பிக்கை இருந்ததை தாண்டி வேறொரு பயம் இருந்துச்சு. அது இதே ஒன்றில் வெற்றி இந்த படம் வெற்றியானது உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன், என்ன எங்கே பயம் இருந்துச்சுன்ட்டு. நான் ஹெலிகாம் விட்றேன் அப்படி சார், 2 மணி ஹெலிகாம், 4 கேமரா ஆன், ஹெலிகாம் பிறகுது இவர் தூக்கத்தில் ஹெலிகாம் விட்டுறது, கையெல்லாம் போட்டுருச்சு, சக்கு சக்குன்னு போட்டு அந்த கேமரா அப்படியே தெரிச்சு தூசியாக போய் வெளியில் விழுது. இந்த ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ பிரச்சனையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த கேமரா தெரிக்குது எனக்கு. கரெக்டாக என்ன எடுத்து முடிச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாதுல்ல, என்ன என்ன பண்ண போகணும். அந்த ஷார்ட் எடுத்துட்டு நம்ம 10 நிமிஷம் எல்லோரும் ஆப்போம், எல்லாருமே அமைதியாக உட்காந்துருக்காங்க. என்னன்னா என்ன பண்ண போறோம்னு தெரியல. அதாவது இப்போ நம்ம பேசி முடிக்கிறது ஒரு செகண்ட் எவ்வளோ நேரம் சார் போகுது, அந்த ஒரு செகண்ட் போயிருந்தா கூட அந்த குறுநொடி தானே, அந்த குறுநொடி எந்த செட்டப்பில் சார் அந்த சீன் எடுக்கும்போது. ஏன்னா எனக்கு ஐடியா இல்லை, ஆம்புலன்ஸ் கிடையாது, டாக்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் நானே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் பெரிய ரிஸ்க், அது பயங்கர ரிஸ்க். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் தான் சார் இவ்வளோ இப்படிலாம் யோசிக்கிறவன், நீங்கள் எதுக்கு சார் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டாக்டர் கூட நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க அப்படின்னா.
எனக்கு மறுநாள் குளிர்ச்சி வந்துச்சு. ஆனால் ரொம்ப அழகாக நான் நினச்சது மாதிரி ஒரு அவுட் கிடச்சிது, ரொம்ப ஹாப்பி. அந்த பிள்ளை கட்டி பிடிச்சி அழுதேன், அந்த பிள்ளைங்க அழுதுச்சு, கிடச்சது சந்தோஷம் உண்டு. அதே மாதிரி என் தம்பி என் விக்கி இருக்கானே, அவனும் கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஹெலிகாம் தெரிக்குது. அவன் ரோப்பில் தொங்கிக்கிட்டு இருக்கான், விட்டான் ஹெலிகாம் விட்டான், ரோப்பில் வந்து சரன்னு கீழே இறங்குறான், போய் ஹெலிகாம் கரெக்டாக சட்டையில் விற்கிது. ஒரு சின்ன இருந்துச்சுன்னா முதுகை போட்டிருக்கும். ஆமாம், அவ்வளோ ரிஸ்க்கு. இதெல்லாம் என்னன்னா இது எல்லாமே ரிஸ்க்கை எடுக்க வேண்டிய கட்டத்தில் நம்ம மாட்டிக்கிட்டேன். அதான் அந்த அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்க வேண்டிய சூழல் வேறு, சூழல் வேறு. எனக்கு நெருக்கடி, பயங்கர நெருக்கடி. இன்னமும் இந்த படத்தை வந்து வேறொரு தளத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து நான் செஞ்சுருக்கலாம். எனக்கு அந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்துச்சு, அதனால் நிறைய பறிப்பு எனக்கு இந்த குழலியில் நிறைய பறிபோன விஷயங்கள்லாம் இழந்தவர்கள் நிறையா. அதாவது என்னுடைய உணர்வுகளே பாதி நான் பறிபோனதுல சொல்றேன் முத நாள் வந்து நாளைக்கு ரெயின் எஃபெக்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சார், நாளைக்கெல்லாம் வந்து புடிச்ச சைடில் கேட்குறேன், ரெயின் எஃபெக்ட்டு வந்து ரெயின் கன் வந்துருச்சு அப்படின்னு கேட்டேன், வரல அப்படின்னாங்க. நாளைக்கு ரெயின் சாங்கு ஜிம்மி வர சொல்லியிருக்கேன், வேலைக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய தப்பாக கூட சார், வேலைக்கு தெரிய மாட்டேங்குது சார். 10 நிமிஷம் போனால் 10,000 காலிங்கிறத ஒரு தயாரிப்பாளர் நினச்சாங்கன்னா அது கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல என்ன வேறு வழி இல்லை, கரெக்டாக வந்து பிரேக்கில் வந்து நான் சாதியமாக சாப்பிட மாட்டேன். எனக்கு அது சுடுதண்ணி தான் குடிப்பேன், சுடுதண்ணி குடிப்பேன், ஏதாவது டீ குடிச்சுட்டு இருப்பேன். கரெக்டாக லஞ்ச் பிரேக் விட்டுட்டு எங்கே என்னாச்சு அப்படின்னு கேட்டேன், இல்லை வரல அங்கேருந்து வர்றதுக்கு சார், ரைட் ஓகே அப்படின்னு ஆர்டர் கொடுப்போம், என்ன பண்ணலாம்னு போய் பிவிசி பைப் பண்ணிட்டு வாங்க, நான் செட் பண்ணிக்கிறேன். நான் 6 மணிக்கு பேக்கப் பண்ணதுக்கு பிறகு எனக்கு அந்த பைப் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை போயிட்டு வாங்கிட்டு சொல்லி டிராக்டர் இருக்கு பாருங்க, அந்த டிராக்டரோட இதில் கனெக்ஷன் வச்சு செட் பண்ணி ஹோல்ஸ் போட்டு அடிச்சு பார்க்குறேன். அடிச்சு பார்த்தா அதை விட நல்லா இருக்குது. சரி ஓகே, நான் 4 பைப் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி, அதான் கிராமியம் சார்ந்த நம்முடைய உழைப்பு. அப்போ நான் முடிச்சுட்டு அங்கே போயிட்டு உட்காடுறேன், ஹோட்டல் போயிட்டேன். ஹோட்டல் போனால் நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. என்ன ஒரு போயதுனா நம்ம என்ன ஃபீல் பண்ணாலும் அது ஒரு டைட்டில் தான் பண்ண முடியும், ஒரு ஒயிட்ரா ஃபீல் பண்ண முடியாது. இது கன்னாக இருந்தால் ஒயிட்ரா ஃபீல் பண்ணலாமே அப்படிங்கிற பயங்கரமாக இருக்குது, தூக்கமே வரல. ஒரு 4 மணி இருக்குது சார், நான் ரொம்ப தூங்க மாட்டேன். 4 மணி இருக்குது, ஜன்னல் அப்படி ஓப்பன் பண்ணுறேன், கிளைமேட் அப்படி கும்முன்னு நிற்கிது, உங்களுக்கு ஏற்றது போல் கும்முன்னு நிற்கிது. அங்கேருந்து லோக்கல் மேனேஜர் ராஜேந்திரன் ஒரு பையன் இருக்கான் தம்பி, அவன் ரொம்ப பாசமாக இருப்பாங்கள. ராஜேந்திரன் எங்கே இருக்கா அப்படின்ன, செட்டிலானே இருக்கான் அப்படின்ன, நேராக உள்ள போ என்ன இருக்குண்ணா சார், இங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறமாட்டி இல்லை அப்பா கிளம்ப போச்சு, மழை பெய்யுதான் சொல்லிட்டு நேராக போயிட்டு கரெக்டாக கேமரா 7 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் வைக்கிறேன் சார், மழை அடிச்சு பிக்குது. நான் ஷார்ட் படத்தில் பார்த்து தெரியும், அடிச்சு பிக்குது. திருப்பி பிரேக், 3 மணிக்கு பிரேக் விடுறேன், 5 பிரேக் விடுறேன், திருப்பி வந்து நிற்கிது, அடிக்குது, திக்குது, விற்கிது. எல்லாருமே என்னமோ உனக்கு இயற்கையை சப்போர்ட் பண்ணியா அப்படின்னாங்க. வாழைத்தோட்டமும் பையனோட தோட்டமும் பொண்ணோட தோட்டமும் ஒரே இடத்துல வேணும் சார் எனக்கு. நான் லொக்கேஷன் பார்த்து அலைஞ்சு முடிச்சுட்டேன், கிடைக்கல. கரெக்டாக போகிறேன், இந்த வத்தலை குண்டு தாண்டி போயிட்டுருக்கேன், தூங்கிட்டே போயிட்டுருக்கேன். ஷூட்டிங் நைட்டு 2 மணிக்கு அழைச்சி முடிச்சுட்டு விடிய காலம் 6 மணிக்கு போயிட்டுருக்கேன், தூக்கம் சுற்றி அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். ஒரு இடத்துல போய்ட்டு அப்படி இருந்துச்சு, ஆனால் என் தம்பி அவர் டிரைவர் பிரபு வண்டி நடத்துங்க பிரபு அப்படின்னேன், என்ன சார் என்னார், தண்ணி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னேன், எடுத்து கொடுத்தாரு, குடிச்சிட்டு மூஞ்சிலாம் கழுவிட்டு பிரபு உங்களுக்கு போயிட்டு வருமா அப்படின்னு கேட்டேன். அவர் வேறு மாதிரி நினச்சிட்டாரு, அதான் நினச்சிட்டாரு, என்ன சார் நான் பக்கத்துலாம் சார் போயிடலாம் சார் அப்படிங்கிற லொக்கேஷன் பக்கத்துலாம் சார் போயிடும், ஒன்றும் இல்லை பிரபு, இதுக்கு நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் சார், அன்னைக்கு வந்து பார்த்துட்டேன் சார், இல்லை வாங்க போகணும் சொல்லிட்டு வண்டி நிறுத்தி பார்க்குறேன். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா அது பக்கத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டரில் இருக்குது சார், அதே வாழைத்தோட்டம் அதே பூந்தோட்டம் அப்படியே இருக்குது. என்ன நீங்கள் ட்ரீமில் பார்த்தீங்களோ அதுங்களா அது அப்படியே இருக்குது. வாழைத்தோட்டம் போய் பார்த்துட்டேன், அந்த நான் நினச்ச மாதிரி அந்த வாழைத்தோட்டம் இருக்குது, இருந்துட்டு போய் அந்த ஒரு எதார்த்தம் விவசாயி எதாவது விவசாயிங்கிறது உண்மை இருக்குங்கிறதுக்கு அவர் ஒன்றும் கேட்டேன், போயிட்டு வந்து பக்கத்தில் வேட்டில் வெட்டி கட்டிட்டு ஒருத்தர் நின்னார். அப்போ அந்த தோட்டத்தில் வேலை இருக்கிறார் கேட்டார், நீ யார் நீ ஓனர் இருக்குன்னு கேட்டேன். என்ன சொன்னால் நிற்கிறா பாருங்க அவர் அப்படின்னு, என்ன விஷயம் அப்படின்னு ஒரு நிமிஷம் இருக்கு பேசிட்டு வரேன் நேரம் போயிட்டு. அப்புறம் சொன்னேன், ஏன் ரொம்ப கஷ்டப்பட படம்னு இருக்கேன், எனக்கு இந்த வாழத்தை பூந்த பூந்தோட்டம் எனக்கு கொடுங்க. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அருமான வார்த்தை, என்னென்னா நான் யார் கேட்டேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் ஒடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓகே பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு தொட்டியை கட்டி, பெர்மிஷன் தொட்டியை கட்டி, அந்த அந்த தோட்டத்துக்குள்ள சார் கிட்டத்தட்ட ஒரு 15 வாழைமரம் வெட்டியிருப்பேன். வாழைமரம் வாழைக்காய் அது வந்து கதைக்கு கலந்த கதைகளெல்லாம் அதெல்லாம் தேவைப்படுச்சுனால வெட்டியிருக்கேன். அந்த பூஞ்செடியெலாம் நம்மளால் எதாவது முடிச்சுருவாங்களே செஞ்சுருவாங்களே எல்லாம் நடந்துருச்சு.
கடைசியாக பணம் கொடுக்கும்போது அவங்க வேண்டாண்டார் சார் அவர். அந்த தம்பி எதுவும் கேட்டுச்சு, என்கிட்ட இருக்குன்னு சார் தான் கேட்டுச்சு, இல்லைன்னு இல்லாத பொருளை கேட்டோம் நான் இல்லைன்னு சொல்லியிருப்பேன், இருக்கிற பொருளை கேட்டுச்சு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் பைப்பெலாம் சரி பண்ணிக்கிறேன். நானே எவ்வளோ கம்பல் பண்ண அவர் தங்கராசனை மறக்க முடியாத மனிதர் அவர், இருக்கிறது தானே கேட்டுச்சு, ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு. கடைசி அவர் விசாரிச்சு பார்த்தா சார், அவர் பெரிய அங்கே பெரிய விவசாயி, மிகப்பெரிய விவசாயி. அவர் சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு போகிறேன் சார், அங்கே போய் பார்த்தோன்னா அந்த ஊரே அவர் முன்னாடி நிற்கிது சார், நிரண்டு போயிட்டேன் நான். அப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு வார்த்தையை சொல்லி அந்த கொடுத்தார், அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவம். கொழுந்து படத்துக்கான வெற்றிக்கு வந்து இயற்கையே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு, மிகப்பெரிய அளவில் வந்து நினைச்சது போல மிகப்பெரிய வெற்றியை அந்த படம் பெறணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். அடுத்தடுத்த படங்களையும் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சு பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.